நந்தினி சீரியல் புகழ் நித்யா ராமுக்கு இரண்டாம் திருமணம். மாப்பிள்ளை யார் தெரியுமா? தமிழ் சினிமாவில் பிரபல இயக்குனரான சுந்தர் சி சினிமாவில் இயக்குனராகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து வருகிறார். ஆனால் இவர் சின்ன திரையில் இயக்குனராக அடியெடுத்து வைத்தது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நந்தினி என்ற தொடர் மூலம்தான். சுந்தர் சியின் மனைவியுமான நடிகையுமான குஷ்புவின் சொந்த தயாரிப்பில் உருவான இந்த 2017 துவங்கப்பட்டது நந்தினி சீரியல். இந்த தொடர் சன் தொலைக்காட்சியில் மிகவும் வெற்றிகரமாக ஓடிய ஒரு தொடராக இருந்து வந்தது. இந்த தொடரில் கங்கா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தவர் நடிகை நித்யாராம். சின்னத்திரை சீரியலை இல்லத்தரசிகள் மட்டுமே பார்த்து வந்த நிலையில் இலசுகளையும் சீரியல் பார்க்க வைத்த பெருமை இவரைதான் சேரும். இந்த தொடரில் நாக கன்னியாக நடித்த நித்யாராம் மிகவும் கவர்ச்சியாக நடித்து இலசுகள் மனதையும் கொள்ளை கொண்டார். கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் ஆரம்பத்தில் கன்னடத்தில் ஒளிபரப்பான ஒரு தொடரில் நடித்திருந்தார். அந்த தொடர் மிகப்பெரிய வெற்றி அடைய அடுத்தடுத்த தொடர்களில் நடித்து வந்தார். மேலும் மலையாளத்தில் 2015 வெளியான மொட்டு மனுசே என்ற படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். சினிமாவில் சரியான வாய்ப்புகள் அமையாததால் தனது முழு கவனத்தையும் சீரியல் பக்கம் திருப்பினார். நித்யாராம் தமிழில் சின்னத்திரையில் அறிமுகமானது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அவள் என்ற தொடர் மூலம்தான். அதன் பின்னர் நந்தினி தொடர் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலம் அடைந்தார். தற்பொழுது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் என்ற தொடரிலும் அவ்வப்போது கண்காணித்து வருகிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்று பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வரும் நித்யாராம் கடந்த 2014 வினோத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமணமான சில ஆண்டுகளிலேயே அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டார். இந்த நிலையில் நடிகை நித்யாராம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த தொழிலதிபர் ஒருவரை நடிகை நித்யாராம் சில காலமாக காதலித்து வருவதாகவும் அவரை தான் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பேட்டி ஒன்றில் பங்கேற்ற நித்யாராம் தனக்கு அஜித் போல ஒரு கணவர் வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே தற்பொழுது நித்யாராம் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளப் போகும் நபர் அஜித் போல இருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.